குறவை கூத்து முடிந்து திரும்பியதும் விருந்தாளிகளுக்கு சிறப்பு விருந்து நடைபெற்றது. ஆனால் வந்தியத்தேவனுக்கோ விருந்து ருசிக்கவில்லை. அவன் உடம்பு களைத்திருந்தது, உள்ளம் கலங்கியிருந்தது. இருப்பினும் அவனது நண்பன் கந்தமாறன் வந்த விருந்தாளிகளை அவனுக்கு அறிமுகப்படுத்திக் கொண்டிருந்தான். பழுவேட்டரையரையும் சம்புவரையரையும் தவிர அங்கே மழப்பாடி தென்னவன் மழவரையர், தாந்தொங்கி கலிங்கராயர், மும்முடி பல்லவரையர், வணங்காமுடி முனையரையர், இப்படி மொத்தம் 11 பேர் இருந்தனர். அவர்கள் அனைவரையும் இன்னார் இன்னார் என்று பிறர் அறியாவண்ணம் வந்தியத்தேவனுக்கு கந்தமாறன் சுட்டி காட்டினான். இந்த பிரமுகர்கள் சாமானியப்பட்டவர்கள் அல்ல, எளிதாக ஒன்று சேர்ந்து காணக்கூடியவர்களும் அல்ல. அநேகமாக ஒவ்வொருவரும் குறுநில மன்னர்கள் அல்லது குறுநில மன்னர்களுக்குரிய மரியாதையை தங்கள் வீரச் செயல்களால் அடைந்தவர்கள். சிற்றரசர்களுக்கும் சிற்றரசர்களுக்கு சமமான சிறப்பு வாய்ந்தவர்களுக்கும் அக்காலத்தில் அரையர் என்ற பட்டப்பெயர் சேர்த்து வழங்கப்பட்டது. அவர்களுடைய ஊரை மட்டும் கூறி அரையர் என்று சேர்த்து சொல்லும் மரபும் இருந்தது. அந்த நாளில் சிற்றரசர்கள் என்றால் பிறப்பினால் மட்டும் அரசர் பட்டம் பெற்று அரண்மனை சுபபோகங்களில் திளைத்து வாழ்பவர்கள் அல்ல. போர்க்களத்தில் முன்னிலையில் நின்று போரிட சித்தமாயுள்ள வீராதி வீரர்கள்தான் தங்கள் அரசுரிமையை நீடித்து காப்பாற்றிக் கொள்ள முடியும். எனவே ஒவ்வொருவரும் பல போர்களில் ஈடுபட்டு வீரத் தழும்புகளையும் புகழையும் அடைந்தவர்களாகவே இருப்பார்கள். இன்று அனைவரும் பழையாறை சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் ஆட்சிக்கு அடங்கி தங்கள் எல்லைக்குள் அதிகாரம் செலுத்தி வந்தார்கள். இத்தகைய முக்கிய சோழ சாம்ராஜ்ய பிரமுகர்களை ஒரே இடத்தில் காண்பதற்கு நியாயமாக வந்தியத்தேவன் மகிழ்ச்சி அடைந்திருக்க வேண்டும். ஆயினும் அவனுடைய உள்ளத்தில் உவகை ஏற்படவில்லை. எதற்காக அனைவரும் இங்கே ஒன்று கூடி இருக்கிறார்கள் என்ற கேள்வியும் ஏதோ ஒரு கலக்கமும் அவனது உள்ளத்தை வாட்டியது. இத்தகைய குழப்பங்களுடன் வந்தியத்தேவன் தனக்கென ஒதுக்கியிருந்த தனியிடத்திற்கு படுக்கச் சென்றான். விருந்தினர் பலர் வந்திருந்தபடியால் வல்லவரையனுக்கு அம்மாபெரும் மாளிகையின் மாடத்தில் ஒரு மூலையிலிருந்த திறந்த மண்டபமே படுப்பதற்கு கிடைத்தது. நீ மிகவும் களைத்திருக்கிறாய், ஆகையினால் நிம்மதியாக படுத்து தூங்கு. மற்ற விருந்தாளிகளை கவனித்துவிட்டு நான் உன் பக்கமே வந்து படுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றான் கந்தமாறன். வந்தியத்தேவனுக்கு படுத்ததும் நித்திரை உண்டானது. எனினும் ஆழ்மனதில் இருப்பவையெல்லாம் அவனுக்கு கனவாக தோன்றியது. அத்தகைய கனவில் பல நூறு நரிகள் ஊளையிட்டுக் கொண்டே அவனை நெருங்கி வந்தன. மறுபக்கம் ஓடலாம் என்று பார்த்தால் அங்கு பல்லாயிரக்கணக்கான நாய்கள் குறைத்து கொண்டு அவனை நோக்கி பாய்ந்து ஓடி வந்தன. நரிகளுக்கும் வேட்டை நாய்களுக்கும் நடுவே அகப்பட்டு கொண்டால் தன்னுடைய கதி என்னவாகும் என்று எண்ணி வந்தியத்தேவன் நடுநடுங்கினான். நல்ல வேலை, எதிரே ஒரு கோவில் தெரிந்தது. ஓட்டமாக ஓடி திறந்திருந்த கோவிலிற்குள் புகுந்து வாசற்கதவுகளை தாளிட்டான். திரும்பி பார்த்தால் அது காளி கோவில் என்பது தெரிந்தது. காளி மாதாவின் சிலைக்கு பின்னாலிருந்து பூசாரி ஒருவன் வெளிக்கிளம்பி வந்தான். அவன் கையில் ஒரு பயங்கரமான வெட்டறிவால் இருந்தது. வந்தாயா, வா என்று சொல்லிக்கொண்டே பூசாரி வந்தியத்தேவனின் அருகில் நெருங்கி வந்தான். நீ பிறந்த அரசகுலத்தின் வரலாறு என்ன? எத்தனை ஆண்டுகளாக உன் குலத்தினர் அரசு புரிகின்றனர்? உண்மையை சொல் என்று பூசாரி கேட்டான். வானர்குலத்து வல்லவரையர் 300 ஆண்டுகள் அரசு புரிந்தவர். என் தந்தையின் காலத்தில் வைதும்பராயர்களால் அரசை இழந்தோம் என்றான் வந்தியத்தேவன். எனில் நீ எனக்கு தகுந்த பலி அல்ல, ஓடிப்போ என்றான் பூசாரி. திடீரென காளிமாதாவின் காட்சி போய் கண்ணன் காட்சி புரிந்தான். மங்கைகள் இருவர் கையில் பூமாலையுடன் ஆண்டாள் பாசுரம் பாடிக்கொண்டு நடனம் ஆடினார்கள். அதை வல்லவராயன் பார்த்து பரவசம் அடைகையில் அவனுக்கு பின்னால் இருந்து கண்டோம் கண்டோம் கண்ணுக்கிணியன கண்டோம் என்ற பாடலை கேட்டு அவன் திரும்பி பார்த்தான். அதை பாடியவன் ஆழ்வார்க்கடியான் நம்பிதான். இல்லை இல்லை, ஆழ்வார்க்கடியானுடைய தலை பாடியது. அந்த தலை மட்டும் பலிபீடத்தில் வைக்கப்பட்டிருந்தது. அந்த காட்சியை பார்க்க சகிக்காமல் வந்தியத்தேவன் திரும்பினான். அப்போது அவன் தூணில் முட்டிக்கொண்டான். கனவு கலைந்தது, கண்கள் திறந்தன. ஆனால் கனவையும் நனவையும் ஒன்றாய் பிணைத்த ஒரு காட்சியை அவன் காண நேர்ந்தது. வந்தியத்தேவனுக்கு நேரெதிரே வாயிலில் உள்ள மதிர் சுவரில் ஒரு தலை தெரிந்தது. இம்முறை அது கனவல்ல, வெறும் பிரம்மையும் அல்ல என்பது நிச்சயம். ஏனென்றால் எத்தனை நேரம் பார்த்தாலும் அந்த தலை அங்கேயே இருந்தது. அது வெறும் தலை மட்டுமல்ல, தலைக்கு பின்னாலே உடம்பும் இருக்கிறது என்பதையும் எளிதில் யூகிக்க கூடியதாக இருந்தது. ஏனெனில் ஆழ்வார்க்கடியானுடைய கைகள் அந்த மதில் ஓரத்தின் விளிம்பை பிடித்துக் கொண்டிருந்தன. அதோடு அவன் வெகு கவனமாக மதிலுக்கு கீழே உட்புறத்தை உற்று நோக்கிக் கொண்டிருந்தான். அவன் அவ்வளவு கவனமாக அங்கே என்னத்தை பார்க்கிறான்?
இதில் ஏதோ வஞ்சக சூழ்ச்சி இருக்க வேண்டும். ஆழ்வார்க்கடியான் நல்ல நோக்கத்துடன் இங்கு வந்திருக்க முடியாது. ஏதோ துஷ்ட நோக்கத்துடன் தீய செயல் புரிவதற்காகவே வந்திருக்கிறான். அவன் அவ்விதம் தீய செயல் புரியாமல் தடுப்பது கந்தமாறனின் உயிர் நண்பனாகிய நமது கடமை அல்லவா? ஒருவேளை அன்னமிட்ட வீட்டிற்கு தீங்கு நேரும் போது பார்த்து கொண்டிருக்கலாமா என்று வந்தியத்தேவன் எழுந்தான். பக்கத்தில் கழற்றி வைத்திருந்த ஒருடன் சேர்ந்த கத்தியை எடுத்து இடுப்பில் சொருகிக் கொண்டான். ஆழ்வார்க்கடியானுடைய தலை காணப்பட்ட திக்கை நோக்கி நடந்தான். அப்போது திடீரென்று எங்கிருந்தோ பேச்சுக்குரல் வந்ததை கேட்டு அவன் தயங்கி நின்றான். அங்கிருந்த ஒரு தூணை பிடித்துக் கொண்டு தூணின் மறைவில் நின்றபடி எட்டி பார்த்தான். கீழே குறுகலான முற்றம் ஒன்றில் மூன்று பக்கமும் நெடுஞ்சுவர்கள் சூழ்ந்திருந்த இடத்தில் 10-12 பேர் உட்கார்ந்திருந்தார்கள். ஓரிடத்தில் பேச்சுக்குரல் ஒலித்தது. ஒரு தூணை பிடித்துக் கொண்டு மறைவாக நின்று பார்த்தான். அங்கிருந்தவர்கள் அத்தனை பேரும் அன்றிரவு விருந்தின் போது அவன் பார்த்த பிரமுகர்கள்தான். ஆம், அவர்கள் அனைவரும் சிற்றரசர்களும் சோழ சாம்ராஜ்ய அதிகாரிகளும் தான். அவர்கள் ஏதோ மிக முக்கியமான விஷயத்தை பற்றி கலந்தாலோசிக்கவே நள்ளிரவு நேரத்தில் அங்கே கூடியிருக்க வேண்டும். அவர்கள் என்ன செய்கிறார்கள், என்ன பேசுகிறார்கள் என்பதைத்தான் ஆழ்வார்க்கடியான் மதில் சுவர் மீதிலிருந்து அவ்வளவு கூர்மையாக கவனித்துக் கொண்டு வருகிறான். அவன் இருக்கும் இடத்திலிருந்து கீழே கூடி பேசுபவர்களை ஒருவாறு பார்க்க முடியும். அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதையும் கேட்க முடியும். ஆனால் அவர்களால் ஆழ்வார்க்கடியானை பார்க்க முடியாதபடி அந்த இடத்தின் அமைப்பு இருந்தது. எப்படியோ இந்த இடத்தை கண்டுபிடித்த ஆழ்வார்க்கடியான் உண்மையில் கெட்டிக்காரன்தான் என்று நினைத்துக் கொண்டான் வந்தியத்தேவன். இப்போது நாம் ஆழ்வார்க்கடியான் இருக்கும் இடத்தை நோக்கி சென்றால் நிச்சயம் அங்கிருக்கும் சிற்றரசர்களிடம் அகப்பட்டு விடுவோமே. எந்த பக்கமும் வழியில்லையே. பிறகு நான் எதற்காக இங்கு வந்தேன் என்று கேள்வி கேட்பார்களே. பதில் சொல்ல என்ன இருக்கிறது என்று யோசித்துக் கொண்டிருந்தான் வந்தியத்தேவன். அச்சமயம் கூட்டத்திற்கு பக்கத்தில் வைக்கப்பட்டிருந்த மூடுவல்லக்கை கவனித்தான். இவற்றையெல்லாம் கவனிக்கும் போது வந்தியத்தேவனின் உள்ளம் பலவாறு யோசிக்க ஆரம்பித்தது. அப்போது கூட்டத்தில் அவன் பெயர் அடிபடுவதைக் கண்டு கூர்ந்து கவனித்தான். அங்கிருந்தவர்களில் ஒருவர், கந்தமாறா, உன்னுடைய சிநேகிதன் எங்கிருக்கிறான்? நாம் பேசுவது அவன் காதில் விழக்கூடாது. அவன் வடதிசை மாதண்ட நாயகரின் கீழ் பணிபுரியுமாள். நம்முடைய திட்டம் உறுதிபட்டு நிறைவேறும் காலம் வருவதற்குள் வேறு யாருக்கும் இது பற்றி தெரியக்கூடாது. அவன் காதில் ஏதாவது விழுந்துவிட்டால் அவனை அரண்மனையில் இருந்து வெளியேற்றக்கூடாது. இங்கேயே அவன் கதையை முடித்துவிட வேண்டும் என்று பேசிக் கொண்டிருந்தனர். இதை கேட்ட வந்தியத்தேவனுக்கு எப்படி இருக்கும் என்று நீங்களே யூகித்துக் கொள்ளுங்கள். ஆனாலும் அந்த இடத்தை விட்டு அவன் நகரவில்லை. அவர்களுடைய பேச்சை முழுவதுமாக கேட்டு விடுவதென்று உறுதி செய்து கொண்டான். வடதிசை மாதண்ட நாயகர் யார்? சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் மூத்த குமாரர். அடுத்தபடி சோழ சிம்மாசனம் ஏறக்கூடிய பட்டத்து இளவரசர். அவரிடம் நாம் வேலை பார்ப்பதில் இவர்களுக்கு என்ன ஆட்சேபம்? அவருக்கு தெரியக்கூடாத எந்த விஷயத்தை இவர்கள் பேசப்போகிறார்கள் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போதே தன் நண்பன் கந்தமாறன் தனக்கு பரிந்து பேசியது அவன் காதில் விழுந்தது. மேல் மாடத்து மூலை மண்டபத்தில் வந்தியத்தேவன் படுத்து நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறான். இந்த கூட்டத்தின் பேச்சு அவன் காதில் விழப்போவதில்லை. தனக்கு சம்பந்தமில்லாத காரியத்தில் அவன் தலையிடுகிறவனும் அல்ல. அப்படியே அவன் ஏதாவது தெரிந்து கொண்டாலும் அதனால் உங்கள் யோசனைக்கு பாதகம் ஒன்றும் நேராது. அதற்கு நான் பொறுப்பு என்றான் கந்தமாறன். உனக்கு அவனிடம் அவ்வளவு நம்பிக்கை இருப்பது குறித்து எனக்கு மகிழ்ச்சிதான். ஆனால் எங்களில் யாருக்கும் அவனை முன்பின் தெரியாது. ஆகையால் தான் எச்சரிக்கை செய்தேன். நாம் இப்போது பேசப்போகிறதோ ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தின் உரிமை பற்றிய விஷயம். அஜாக்கிரதை காரணமாக ஒரு வார்த்தை வெளியில் போனாலும் அதனால் பயங்கரமான விபரீதங்கள் ஏற்படலாம். இது உங்கள் எல்லோருக்குமே நினைவிருக்க வேண்டும் என்றார் பழுவேட்டரையர். அரசுரிமையை பற்றி பழுவேட்டரையர் பேசியதை கேட்டதும் வந்தியத்தேவன் ஒரு முடிவுக்கு வந்தான். அரசுரிமை பற்றி பேசுவதற்கு இவர்கள் யார்? இங்கு நடப்பதை நாம் அறிந்தே தீர வேண்டும். ஆழ்வார்க்கடியான் எப்படியேனும் போகட்டும். நமக்கு இதைவிட சரியான இடம் வேறு இல்லை என்று அங்கேயே உட்கார்ந்து கொண்டான். வந்தியத்தேவனின் மனதில் முன்னமே ஏதோ மர்மமாக நடைபெறப் போவதாக தோன்றியிருந்தது. நடந்த சில சம்பவங்களால் அவன் குழப்பத்தில் இருந்தான். அதனை தீர்த்து கொள்ள சரியான சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது என்று கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தான். பழுவேட்டரையர் பேச துவங்கினார். உங்களுக்கெல்லாம் ஒரு முக்கிய செய்தியை அறிவிக்கவே சம்புவரையர் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். சுந்தர சோழ மகாராஜாவின் உடல்நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது. அரண்மனை வைத்தியர்களிடம் அந்தரங்கமாக கேட்டு பார்த்தேன். அவர்கள் காப்பாற்ற முடியாது என்று கைவிரித்து விட்டார்கள். இனி நடக்கப் போவதை பற்றி நாம் கலந்தாலோசிக்க வேண்டும் என்றார் பழுவேட்டரையர். சரி, ஜோசியர் என்ன சொல்கிறார் என்று கேட்டார் கூட்டத்தில் ஒருவர். ஜோசியரை கேட்பானேன்? அதான் பின்மாலை நேரத்தில் தினமும் சில நாட்களாக வால் நட்சத்திரம் தெரிகிறதே,
அது போதாதா என்றார் இன்னொருத்தர். உடனே பழுவேட்டரையர் கூறினார், ஜோசியரையும் கேட்டாயிற்று, அவர்கள் சில காலம் தள்ளி போடுகிறார்கள், அவ்வளவுதான். எப்படியேனும் அடுத்த பட்டத்திற்கு உரியவர் யார் என்பதை யோசிக்க வேண்டும் என்றார் பழுவேட்டரையர். அதை பற்றி யோசிக்க இனி என்ன இருக்கிறது? அடுத்த இளவரசு பட்டம் 2 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆதித்த கரிகாலனுக்கு சூட்டியாயிற்றே என்றது இன்னொரு குரல். உண்மைதான். ஆனால் அப்படி இளவரச பட்டம் கட்டுவதற்கு முன் நம்மில் யாருடைய யோசனையாவது கேட்கப்பட்டதா என்று நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். இங்குள்ள ஒவ்வொருத்தருடைய மூதாதையரும் பல போர்களில் உயிர் தியாகம் செய்து இந்த சோழ ராஜ்யத்தின் மேன்மைக்காக அரும்பாடுபட்டவர்கள். நம் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் இளம் பிள்ளைகள் யுத்தகலத்தில் செத்திருக்கிறார்கள். இன்றைக்கும் ஈழ நாட்டில் நம்முடைய குலத்தையும் குடும்பத்தையும் சேர்ந்த பிள்ளைகள் போர் செய்து வருகிறார்கள். ஆனால் அடுத்து பட்டத்திற்கு வர வேண்டியவரை தீர்மானிப்பதில் நமது அபிப்பிராயத்தை கூட கேட்க அவசியமல்லாமல் போனது மகாராஜாவிற்கு என்று கூறி முடித்தார் பழுவேட்டரையர். நம்மையெல்லாம் யோசனை கேட்கவில்லை என்பது சரிதான். ஆனால் யாரையுமே யோசனை கேட்கவில்லை என்று இறைவிதிக்கும் தேவர் கூறுவது சரியன்று. பெரிய பிராட்டியான செம்பியன் மாதேவியின் யோசனையும் இளைய பிராட்டியான குந்தவை மாதேவியின் யோசனையும் கேட்கப்பட்டன. இல்லை என்று பழுவேட்டரையர் கூற முடியுமா என்று கேலியான தோணியில் ஒருவர் கூறவும் கூட்டத்தில் ஒரு சிலர் சிரித்தார்கள். ஆஹா, நீங்கள் சிரிக்கிறீர்கள். எப்படித்தான் உங்களுக்கு சிரிக்கத் தோன்றுகிறதோ நான் அறியேன். நினைக்க நினைக்க எனக்கு வயிறு பற்றி எறிகிறது, ரத்தம் கொதிக்கிறது. எதற்காக இந்த உயிரை வைத்துக் கொண்டு வெக்கங்கெட்டு வாழ வேண்டும் என்று தோன்றுகிறது. இன்று சன்னதம் வந்து ஆடிய தேவராளன் துர்கை பலி கேட்பதாக சொன்னான். 1000 வருஷத்து பரம்பரை ராஜவம்சத்தில் பிறந்த நரபலி வேண்டும் என்று சொன்னான். நீங்கள் என்னை பலி கொடுத்து விடுங்கள். என்னுடைய குலம் 1000 ஆண்டுகளுக்கும் தொன்மையானது. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் கத்தியினால் என் கழுத்தில் ஒரு போடு போட்டு பலி கொடுத்து விடுங்கள். அன்னை துர்கை திருப்தி அடைந்து விடுவாள். என் ஆத்மாவும் சாந்தி அடையும் என்று ஆவேசமாக பேசி முடித்தார் பழுவேட்டரையர். அங்கு சற்று நேரம் மௌனம் கூடிகொண்டது. பின்னர் சம்புவரையர் தங்களின் பரிகாச சிரிப்பிற்கு உணர்ச்சி ததும்ப மன்னிப்பு கேட்டுக்கொண்டு, தாங்கள் எங்கள் இணையல்லா தலைவராவிர், தங்கள் கட்டளையை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று கூறினார். நானும் கொஞ்சம் பொறுமை இழந்து விட்டேன். அதற்காக நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். ஒரு விடயத்தை எண்ணி பாருங்கள். சரியாக இன்றைக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் விஜயாலய சோழர் முத்தரையர்களை முறியடித்து தஞ்சாவூரை கைப்பற்றினார். தெற்கே குமரிமுனையிலிருந்து வடக்கே துங்கபத்திரை கிருஷ்ணை வரையில் சோழ சாம்ராஜ்யம் விஸ்தரித்து விரிந்து பறந்து கிடக்கிறது. பாண்டிய நாடு, நாஞ்சில் நாடு, யாருக்கும் இதுவரை வணங்காத சேர நாடு, தொண்டை மண்டலம், பாகி நாடு, கங்கவாடி, நுலம்பவாடி, வைதும்பர நாடு, சீட்புலி நாடு, பெரும்பானப்பாடி, பொன்னி நதி உற்பத்தியாகும் கடுகு நாடு ஆகிய இத்தனை நாடுகளும் சோழ சாம்ராஜ்யத்திற்கு அடங்கி கப்பம் செலுத்தி வருகின்றன. இவ்வளவு நாடுகளிலும் நம் சோழ நாட்டு புலிக்கொடி வரக்கிறது. தெற்கே ஈழமும் வடக்கே இரட்டை மண்டலமும் வேங்கையும் கூட இதற்குள் நமக்கு பணிந்திருக்க வேண்டும். அப்படி பணியாததற்கு காரணங்களை நான் சொல்ல வேண்டியதில்லை. அவைகளெல்லாம் உங்களுக்கே தெரிந்ததுதான். ஆம், எல்லோருக்கும் தெரியும். ஈழமும் இரட்டைவாடியும் வேங்கியும் கலிங்கமும் பணியாததற்கு 2 காரணங்கள் உண்டு. ஒரு காரணம் வடதிசை மாதண்ட நாயகராகிய இளவரசர் ஆதித்த கரிகாலர். இன்னொரு காரணம் தென்திசை படைத்தலைவரான அவருடைய தம்பி அருள்மொழிவர்மர் என்றது ஒரு குரல். மழவரையர் கூறும் காரணத்தை நான் ஒப்புக்கொள்கிறேன். சென்ற 100 ஆண்டு காலமாக இந்த சோழ நாட்டில் சேனாதிபதி நியமிக்கும் மரபு வேறாயிருந்தது. பல போர்களில் போரிட்ட வெற்றி வீரர்களையே படைத்தலைவர்களாகவும் மாதண்ட நாயகர்களாகவும் நியமிப்பார்கள். ஆனால் இப்போது நடப்பது என்ன? மூத்த இளவரசர் வடதிசை சேனையின் சேனாதிபதி. அவர் என்ன செய்கிறார்? இரட்டை மண்டலத்தின் மீதும் வேங்கி நாடு மீதும் படையெடுத்து போகவில்லை. மாறாக காஞ்சிபுரத்தில் உட்கார்ந்து கொண்டு பொன் மாளிகை கட்டி கொண்டிருக்கிறார். வீரப்பெருங்குடியில் பிறந்த வீராதி வீரர்களாகிய உங்களை கேட்கிறேன், இதற்கு முன்னால் தமிழகத்தில் எந்த மன்னராவது தாம் வசிப்பதற்கு பொன்னால் மாளிகை கட்டியதுண்டா? உலகெங்கும் புகழ் பரப்பி இப்போது கைலாசவாசியாயிருக்கும் மதுரையும் ஈழமும் கொண்ட பராந்தக சக்கரவர்த்தி கூட தாம் வசிப்பதற்கு பொன் மாளிகை கட்டி கொள்ளவில்லை. தில்லை சிற்றம்பலத்துக்குத்தான் பொன்கூரை வைந்தார். ஆனால் இளவரசர் ஆதித்த கரிகாலர் தாம் வசிப்பதற்கு காஞ்சிபுரத்தில் பொன் மாளிகை கட்டுகிறார். பல்லவ சக்கரவர்த்திகள் தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்து ராஜ்யம் புரிந்த அரண்மனைகள் இவருடைய அந்தஸ்திற்கு போதவில்லையாம். அதனால் பொன்னிழைத்த அரண்மனை கட்டுகிறார். ரத்தினங்களையும் வைடூரியங்களையும் அப்பொன் மாளிகை சுவர்களில் பதிக்கிறார். கங்கப்பாடி, நுலம்பப்பாடி, குடகு முதலிய நாடுகளில் வெற்றியடைந்து கைப்பற்றி கொண்டு வந்த பொருளில் ஒரு செப்பு காசு கூட தலைநகரில் உள்ள பொக்கிஷ சாலைக்கு அவர் இதுவரை அனுப்பவில்லை என்றார் பழுவேட்டரையர். சரி, பொன் மாளிகை கட்டி முடிந்து விட்டதா என்று கேட்டார் ஒருவர்.
ஆம், முடிந்துவிட்டது என்று என்னுடைய அந்தரங்க ஒற்றர்கள் மூலம் அறிந்தேன். அதோடு புதிதாக நிர்மாணித்திருக்கும் பொன்மாளிகையில் வந்து சுந்தர சோழ மகாராஜா சில காலம் தங்கியிருக்க வேண்டும் என்று அவருடைய அருமை மூத்த புதல்வரிடமிருந்து கடிதங்களும் வந்தன என்றார் பழுவேட்டரையர். மகாராஜா காஞ்சிபுரம் போகப் போகிறாரா என்று ஒருவர் கவலை ததும்பிய குரலில் கேட்டார். அத்தகைய கவலை உங்களுக்கு வேண்டாம். அப்படி ஒன்றும் நேராமல் பார்த்து கொள்ளத்தான் நான் இருக்கிறேனே. அதோடு தஞ்சை கோட்டை காவலனாகிய என் சகோதரனும் இருக்கிறான். சின்ன பழுவேட்டரையன் அனுமதி இல்லாமல் யாரும் தஞ்சை கோட்டைக்குள் புக முடியாது. என்னை அறியாமல் யாரும் மகாராஜாவை பேட்டி காணவும் முடியாது, ஓலை கொடுக்கவும் முடியாது. இதுவரையில் 2-3 தடவை வந்த ஓலைகளை நிறுத்திவிட்டேன் என்றார் பழுவேட்டரையர். வாழ்க பழுவேட்டரையர், வாழ்க பழுவூர் மன்னரின் சாணக்கிய தந்திரம், வாழ்க அவர் வீரம் என்னும் கோஷங்கள் எழுந்தன. இன்னும் கேளுங்கள், பட்டத்து இளவரசர் செய்யும் காரியங்களை காட்டிலும் ஈழத்தில் போர் நடத்த சென்றிருக்கும் இளவரசர் அருண்மொழிவர்மரின் காரியங்கள் மிக மிக விசித்திரமாக இருக்கிறது. யுத்த தர்மத்தை பற்றி நாம் அறிந்திருப்பதென்ன? பரம்பரை பரம்பரையாக பல 100 ஆண்டுகளாக நம் முன்னோர்கள் கடைபிடித்து வந்திருப்பதென்ன? நம் நாட்டுப் படைகள் வேறு நாடுகளின் மீது படையெடுத்துச் சென்றால் நம் படைகளுக்கு வேண்டிய உணவுகளை அந்த வேற்று நாடுகளிலேயே சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். அந்த நாடுகளில் கைப்பற்றும் பொருளை கொண்டே வீரர்களுக்கு ஊதியமும் கொடுக்க வேண்டும். அதோடு மிகுந்த பொருளை தலைநகரத்தில் உள்ள அரசாங்க பொக்கிஷத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும். ஆனால் இளவரசர் அருள்மொழிவர்மர் என்ன செய்கிறார் தெரியுமா? ஈழ நாட்டில் உள்ள நம் போர் வீரர்களுக்கெல்லாம் இங்கிருந்து கப்பல்களில் உணவு அனுப்பி வைக்க வேண்டுமா? ஒரு வருட காலமாக நானும் 10 தடவை பல கப்பல்களில் உணவேற்றி அனுப்பி வைத்திருக்கிறேன் என்றார் பழுவேட்டரையர். விந்தை விந்தை, இந்த அநியாயத்தை பொறுக்க முடியாது, இப்படி கேள்விப்பட்டதே இல்லை என்ற குரல்கள் எழுந்தன. இந்த அதிசயமான காரியத்திற்கு இளவரசர் அருள்மொழிவர்மர் கூறும் காரியத்தையும் கேட்டு வையுங்கள். படையெடுத்து சென்ற நாட்டில் நம் வீரர்களுக்கு வேண்டிய உணவுப் பொருளை சம்பாதிப்பது என்றால் அங்குள்ள குடிமக்களின் அதிருப்திக்கு உள்ளாக நேரிடுமாம். ஈழத்து அரச குலத்தோரோடு நமக்கு சண்டையே தவிர ஈழத்து மக்களோடு எவ்வித சண்டையும் இல்லையாம். ஆகையால் அவர்களை எவ்விதத்திலும் கஷ்டப்படுத்த கூடாதாம். அரச குலத்தாருடன் போரிட்டு வென்ற பிறகு மக்களின் மனமார்ந்த விருப்பத்துடன் ஆட்சி நடத்த வேண்டுமாம். ஆகையால் பணமும் உணவும் இங்கிருந்து அனுப்ப வேண்டுமாம் என்றார் பழுவேட்டரையர். அச்சமயம் கூட்டத்தில் இருந்த ஒருவர் படையெடுத்து சென்ற நாடுகளில் உள்ள ஜனங்களிடம் ஒன்றுமே கேட்க கூடாது, அவர்களின் காலில் விழுந்து கும்பிட வேண்டும் என்ற யுத்த தர்மத்தை இதுவரை நாங்கள் கேட்டதே கிடையாது என்றார். சரி, அதனால் விளையும் விபரீதத்தையும் கேளுங்கள் என்றார் பழுவேட்டரையர். 2 இளவரசர்களும் சேர்ந்து செய்யும் காரியங்களால் தஞ்சை அரண்மனை தனபகிஷமும் தானிய பண்டாரமும் அடிக்கடி மிக குறைந்து போகின்றன. உங்களுக்கெல்லாம் அதிக வரி ஓட்டு வசூலிக்கும் நிர்பந்தமும் எனக்கு ஏற்படுகிறது. இதற்காகத்தான் என்னை இறை அதிகாரியாக நியமித்திருக்கிறார்கள். சோழ நாட்டின் மேன்மையே முக்கியம் என்று நான் கருதாவிட்டால் எப்பொழுதோ இப்பதவியை விட்டு தொலைத்திருப்பேன் என்றார் பழுவேட்டரையர். ஆ, கூடவே கூடாது. தாங்கள் இப்பதவியில் இருப்பதுதான் எங்களுக்கெல்லாம் பெரிய பாதுகாப்பு. இந்த முறைகேடான காரியங்களை பற்றி தாங்கள் மகாராஜாவிடம் சொல்லி பார்க்கவில்லையா? சொல்லாமல் என்ன, பல தடவை சொல்லியாகிவிட்டது. ஒவ்வொரு தடவையும் பெரிய விராட்டியிடம் கேளுங்கள், இளைய விராட்டியிடம் கேளுங்கள் என்ற மறுமொழிதான் கிடைக்கிறது. முன்னமேதான் சொன்னேனே, மகாராஜாவுக்கு சுயமாக சிந்தனை செய்யும் சக்தியே இப்போது இல்லாமல் போனது. முக்கியமான காரியங்களில் நம்முடைய யோசனைகளை கேட்பதும் இல்லை. அவருடைய பெரியன்னை செம்பியன் மாதேவியின் வாக்குதான் அவருக்கு தேவ வாக்கு. அதற்கடுத்தபடியாக அவருடைய செல்லக்குமாரி குந்தவை விராட்டியிடம் யோசனை கேட்கச் சொல்கிறார். ராஜ்ய சேவையில் தலைநரைத்து போன நானும் மற்ற அமைச்சர்களும் அந்த சின்னஞ்சிறு பெண்ணிடம் யோசனை கேட்பதற்காக போய் நிற்க வேண்டும். எப்படி இருக்கிறது கதை, இந்த சோழ சாம்ராஜ்யம் ஆரம்பமான காலத்திலிருந்து இப்படி ராஜ்ய காரியங்களில் பெண்கள் தலையிட்டதாக நான் கேள்விப்பட்டதில்லை. இத்தகைய அவமானத்தை நான் எத்தனை நாள் பொறுத்திருக்க முடியும்? அல்லது நீங்கள் எல்லோரும் ஒருமுகமாக சொன்னால் நான் இந்த ராஜாங்க பொறுப்பையும் வரி விதித்து பொக்கிஷத்தை நிரப்பும் தொல்லையையும் விட்டுவிட்டு என் சொந்த ஊரோடு இருந்து விடுகிறேன் என்றார் பழுவேட்டரையர். கூடாது கூடாது, பழுவூர் தேவர் அப்படி எங்களை கைவிட்டு விடக்கூடாது. அரும்பாடுபட்டு 1000 வீரர்கள் 4 தலைமுறைகளாக தங்கள் இரத்தத்தை சிந்தி ஸ்தாபித்த இந்த சோழ சாம்ராஜ்யம் ஒரு நொடியில் சின்னாபின்னமாய் போய்விடும் என்றார் சம்புவரையர். அப்படியானால் இந்த நிலைமையில் என்ன செய்வது என்று நீங்கள்தான் எனக்கு யோசனை சொல்ல வேண்டும் என்றார் பழுவூர் மன்னர். இதன் தொடர்ச்சியாக அவர்கள் என்னவெல்லாம் பேசுகிறார்கள், வந்தியத்தேவன் என்ன செய்கிறான் என்பதெல்லாம் அடுத்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். அதோடு மறக்காமல் பயாஸ்கோப் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் சதீஷ்ராஜ்.
நன்றி, வணக்கம்.